கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஆண்டராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துக்கள் சிலுவை என்ற தலைப்பில் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக நான் எடுத்துக்கொண்ட வேத வசனம் கலாத்தியர் ஆறு பதினான்கு நானோ நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றை குறித்தும் மேன்மை பாராட்டாதிருப்பேனாக சிலுவை யூதருக்குரியது அல்ல யூதர் குற்றவாளிகளை கல்லெறிந்து கொள்ளுவார்கள் குற்றவாளிகளை அறைந்து கொள்ளும்படி ரோமர் சிலுவையை உபயோகித்தார்கள் சிலுவை எல்லார் பார்வையிலும் அருவருப்பாய் எண்ணப்பட்டது வேத விளக்கங்களின்படி மார்க்க வைராக்கியமான யூதருக்கு அது இடரலாய் இருந்தது ஞானிகளான கிரேக்கர்களுக்கு அது பைத்தியமாய் இருந்தது ராஜாங்கத்தாரான ரோமருக்கு அது அருவறுப்பாய் இருந்தது ரோமன் சிலுவையை தன் கையினாலும் தொடான் அக்காலத்தில் அவமான சின்னமாக கருதப்பட்ட சிலுவையை அப்போஸ்தலர் மகா மேன்மையாக பிரசங்கித்து வந்தார் எல்லாரும் பற்பல காரியங்களில் மேன்மை பாராட்டின போது அப்போஸ்தலர் பவுல் தமது மேன்மையெல்லாம் சிலுவையே என்றார் சிலுவையின் ரகசியம் எவ்வளவுக்கு நமது உள்ளத்தில் வெளிப்படுமோ அவ்வளவுக்கு அவருடைய ரட்சிப்பின் வல்லமே நம்மில் காணப்படும் சத்துருக்கள் தாங்கள் அவரை கொன்றுவிட்டதாக எண்ணினார்கள் அந்த சிலுவை மரணத்தில் மறைந்திருந்த தேவ ரகசியத்தையோ அவர்கள் அறியவில்லை இந்த ரகசியத்தை அறிந்த அப்போஸ்தலர் பவுல் சிலுவையை குறித்தே மேன்மை பாராட்டுகிறேன் என்றார் ஆம் பிரியமானவர்களே அப்போஸ்தலர் பிரசங்கித்த சிலுவை ஒன்று அக்காலத்து ஜனங்கள் கொண்ட சிலுவை ஒன்று அப்போஸ்தலர் பிரசங்கித்தது மரச் சிலுவையும் அல்ல தங்க சிலுவையும் அல்ல சத்திருக்கள் ஆண்டவரை பாடுபடுத்தி சிலுவையில் அறைந்தது உண்மைத்தான் ஆனால் சத்திருக்கள் செய்த கோடுமை ரட்சிப்பை சம்பாதித்ததென்று அப்போஸ்தலர் பிரசங்கிக்கவே இல்லை ஏரோதும் ஏறோதும் பிலாத்துவும் புறஜாதிகளோடு இஸ்ரேல் ஜனங்களோடும் கூடி தேவனுடைய கரமம் அவருடைய ஆலோசனையை முன் குறித்தவைகளையே செய்து முடித்தார்கள் அது தேவ தீர்மானம் அந்த சிலுவை மரணத்தில் நிறைவேறின தேவ தீர்மானம் அவர்கள் அறியாமலேயே நிறைவேறின ஆனாலும் கூட சத்துருக்கள் செய்தது மகா கொடிய பாதகம்தான் நீங்கள் அவரை சிலுவையில் அறைந்து கொன்றீர்கள் என்று பேதுரு அவர்கள் பாவத்தை அவர்களுக்கு உணர்த்தினார் அவர்கள் மனம் திரும்பாவிட்டால் அந்த பாவத்துக்கு அவர்கள் தப்ப அல்ல தேவன் அவ்வேளையில் நிறைவேற்றின அன்பின் கிரியையே அப்போஸ்தலர் பவுல் பிரசங்கித்த சிலுவை கிறிஸ்துவுக்கள் மிகவும் பிரியமானவர்களே நீதியும் கிருபையும் ஒன்றையொன்று சந்தித்த இடம் கல்வாரி சிலுவையே நமது ஆண்டவர் உபதேசம் பண்ணவும் நல்ல மாதிரி காண்பிக்கவும் ஆத்திரம் வந்தவர் அல்ல அவர் எவ்வளவு உபதேசங்கள் செய்தாலும் எவ்வளவு பரிசுத்த மாதிரி காண்பித்தாலும் ஒரு பாவியாகிலும் ரட்சிக்கப்பட மாட்டான் பாவத்தால் விளைந்த தீமையை அகற்றி நன்மையை உண்டாக்குவதே ஆன்றுடைய சிலுவையின் நோக்கம் ஜெபிப்போமா மகாபரிசுத்தம் நலம் பரமும் பிதாவே ஆசிர்வாதமான இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே பாவத்தால் மனுஷன் மாத்திரம் அல்ல இந்த பூமியும் சாபத்துக்குள்ளாயின என்பது நிச்சயம் அந்த சாபம் நீங்கி புதிய பூமியும் புதிய வானமும் உண்டாக போவதும் ஆண்டவர் அடைந்த சிலுவை மரணத்தின் பலனே என்று நாங்கள் ஒவ்வொருவரும் உணர மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆம்மேன்